இதுக்கு முன்னாடி சந்தித்த தேர்தல்கள் எல்லாம் விவசாய சின்னத்துல சந்திச்சீங்க, மக்கள் கிட்ட இந்த சின்னத்தை கொண்டு போய் சேர்த்திருக்கீங்க. இப்ப புதிதா ஒரு சின்னம் கொடுக்கப்பட்டிருக்கு, குறுகிய காலகட்டம் இருக்கு, இது உங்களுடைய வாக்கு சதவீதத்தை பாதிக்குமா, எப்படி கொண்டு போய் சேர்க்கிறீங்க? பாதிக்காது. இப்ப நீங்க என்னை விட நீங்க வேகமா கொண்டு போய் சேர்த்துருவீங்க, இந்த பாருங்க சேர்த்துருவீங்கல்ல, அதான் அந்த நம்பிக்கை தான். ஒன்றும் இல்லை, ஊடகங்கள் எனக்கு ஆதரவாக இருக்கும், எங்களுடைய கட்சி பிள்ளைகள் நம்ம எல்லாருடைய முகப்பிள்ளையும் இதை வைப்பாங்க, என்னையிலிருந்து அது நடக்கும். நாங்கள் எங்கள் பரப்புரையில் கொண்டு போவோம், அதில் ஒரு நொடியில் சேர்ப்போம். நீங்கள் அப்படிலாம் அதுக்கெல்லாம் பயப்படாது கேட்டு. நீங்க தொடர்ந்து இந்த சின்னத்தை பெற முயற்சி எடுத்தீங்க. ஒரு புறம் மதிமுக விசிக உள்ளிட்ட கட்சிகளுக்கு சின்னம் கிடைக்க பெறல, மற்றொரு புறம் தமாக உள்ளிட்ட கட்சிகளுக்கு சின்னம் கிடைக்குது. இது விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கு. தேர்தல் ஆணையத்தோட இந்த செயல்பாடுகள் எப்படி பாக்குறீங்க? நான் எப்படி பாக்கணும்னு நினைக்கிறீங்க? அநீதிதான், அது அறமே இல்லாம இயங்குதுங்கிறது தான் உண்மையான கூற்று. அது அவங்களாம் இப்போ இப்படி பாருங்க, எங்கள் அண்ணன் வைக்கோ வந்து ரெண்டு தொகுதியில் போட்டிட்டா நான் சின்னம் தர்றேன்னு சொன்னாங்கன்னு சொல்கிறீங்க. ரெண்டு தொகுதியில் போட்டிடுற எங்கள் அண்ணன் திருமாவுக்கு கொடுத்துட வேண்டியதுனே. அப்போ அதுலேயே நீங்கள் எப்படி இருக்கு உங்களுடைய தேர்தல் பரப்புரையை எப்பிருந்து துவங்க இருக்கீங்க? இப்போ இப்போ போவேன், இப்போ போயிட்டு கன்னியாகுமரியிலேருந்து தொடங்குறேன். என் முதல் தொகுதியாக தான் அங்கே இருந்தார். இந்த சின்னத்தை பெற எந்த அளவுக்கு நீங்க தேர்தல் ஆணையத்தை அணுகி போராடினீங்க? சட்ட போராட்டங்கள் கொடுத்துருக்க கட்சியை பார்த்தீங்கன்னா அது ஒரு கட்சி இல்லை, அவருக்கு மூணு சின்னம் கொடுத்துருக்காங்க. ஒரு கட்சிக்கு எந்த தேர்தல் ஆணையம் மூணு சின்னம் ஒதுக்கும்? ஆந்திரால எரிகாற்று அடுப்பு, அதாவது கேஸ் ஸ்டவ், இங்கே எரிகாற்று உருளை கர்நாடகா, அது போக 13-11 தொகுதியில் மாநிலங்கள் நீங்க நில்லுங்க அப்படின்ட்டு இந்த சின்னத்தை அவரே சொல்றாரு. நான் கேட்கல, அவங்க தான் கொடுத்தாங்கன்னு. இப்போ இதுல இருந்து நீங்க பாத்துக்கிறீங்க. தேசிய கட்சிங்கிறீங்க, எதை வச்சு முடிவு பண்ணீங்க? எத்தனை தொகுதியில் அவர் நின்று வென்றிருக்காரு, எத்தனை மாநிலங்கள்ல நின்றுருக்காரு? இப்ப காங்கிரஸ் பிஜேபி எல்லாம் சொல்றீங்கன்னா பல மாநிலங்கள்ல கம்யூனிஸ்ட் எல்லாம் சொல்றீங்கன்னா ஏற்கலாம், இதை எப்படி சொல்றீங்க? இப்போ அது வேணும்னே நடந்துட்டு தானே அது. இதுக்கு அடுத்து வரக்கூடிய தேர்தல், அடுத்த சட்டமன்ற தேர்தல் மறுபடியும் விவசாய சின்னத்துக்காக என் மக்கள் வந்து என்னை வந்து என்னை அங்கீகரிக்கப்பட்ட கட்சியா மாறணுங்கிறாங்க. நான் 7 உள்காடு வந்திருக்கேன், 8 தொட்டுட்டா நான் அங்கீகரிக்கப்பட்ட கட்சிங்கிறாங்க. தொடுறதுக்குள்ள காலை வெட்டிட்டாங்க, அப்புறம் எப்படி ஓடுறது? இப்ப நான் இந்த மைக்கை வச்சு தாண்டி போயிட்டேன்னா அங்கீகரிக்கப்பட்ட கட்சினா நான் கேட்கிற சின்னத்தை ஒதுக்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அப்புறம் மறுபடியும் விவசாயி எனக்கே வர வாய்ப்பு இருக்கு. அது ஒன்றும் இல்லை, எனக்கு வந்து ஒன்றும் இல்லை, சின்ன இல்லை. நீங்கள் ஐயா வைரமுத்து சொன்னது தான், இறைக்காக விரட்டுகிற விலங்கை விட தப்பிச்சு ஓடணும்னு ஓடுற விலங்குக்கு வேகம் அதிகம்னு. இப்போ நான் தப்பிச்சு ஓடணும்னு நினைக்கிறேன் விலங்கு, அதனால என் வேகம் அதிகம்.